Shaka everyone and welcome to my show. இது ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோட். ஏன்னா நம்ம கூட ரெண்டு வண்டர்ஃபுல் கெஸ்ட் இருக்காங்க, அர்ஜுன் அண்ட் கார்லா. Guys, welcome. நீங்க வந்ததுல சந்தோஷம். Hi. உனக்காகவே வந்திருக்கோம் நண்பா. உனக்காக பாத்தீங்கல்ல, ரொம்ப always சந்தோஷமா இருக்காக. உங்களோட வண்டர்ஃபுல் சாங்குக்கு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸ்க்கு, என்னோட ஃபேன்ஸுக்கு, அப்புறம் கார்லாக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை அர்ஜுன், ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணலண்ணா. எப்படி ரொம்ப நல்லா வீடியோ, ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ, வெரி நைஸ் வீடியோ. தேங்க்யூ. சில டான்ஸிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. செட்டில் எல்லாரும் ரொம்ப கலாட்டாக பண்ணும். செட்டில் அர்ஜுனாக இருக்கட்டும் இல்லை பாட்ஷாவாக இருக்கட்டும், ஹோல் டீம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க அண்ட் ஈஸி கோயிங்காக இருந்தாங்க. கார்லா, உங்கள் ஆக்சென்ட்ல அந்த பாட்டை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. இவர் அப்புறமா பாட சொல்லுவோம், முதல்ல நீங்க பாடுங்க. இப்போ எனக்காக இல்லைனாலும் நீ இவருக்காக பாடு, பாடுதான் ஆகணும். சரி, நான் பாடுறேன். நிக்க நிக்க ஷாட்ஸ், சோட்டி சோட்டி ஷாட்ஸ். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, இது ஒரு பியூட்டிஃபுல் சாங். தேங்க்யூ. இன்னைக்கு நாம இங்க டிஐஒய் பண்ண போறோம். அதுவும் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் பண்ணுறதுல உனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லைன்னு நீ ஏற்கனவே கிட்ட சொன்ன. நான் இதில் ரொம்ப மோசம், எனக்கு அது திறமையே இல்லை. இதை பற்றி நான் ஒரு சாங் கூட பண்ணியிருக்கேன், அதோட ப்ரோமோவை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் இதில் எவ்வளோ மோசம்னு ஒரு பாட்டே பண்ணியிருக்கேன். பட் ராப் இதில் ஒரு எக்ஸ்பர்ட், அவர் என் லைஃபை மாற்ற போறாரு. இன்னைக்கு நம்ம பண்ண போறது கூல் போஸ்டர் ஆர்ட். ஓகே, ஓகே. இந்த டிஐஒய்க்காக நாம அன்யூஷுவல் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போறோம். அன்யூஷுவல்? ஆமா, ரொம்பவே அன்யூஷுவல் தான். உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள இந்த ஷோவை பார்க்குற எல்லாரும் மெட்டீரியல் லிஸ்டா பாருங்க. ட்ரே, ஷேவிங் கிரீம், ஒயிட் பேப்பர், ஸ்கியூவர்ஸ், போட்டோ இங்க் அண்ட் ஸ்க்வீஜி. ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். உங்கள் சாங்கோட சிக்னேச்சர் ஸ்டெப்பை நான் கற்றுக்கணும். அதே தான், இது ஒரு விஷயமே கிடையாது. முதல்ல நீங்கள் இப்படி பண்ணணும், நல்லா பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்வாக் ஸ்டைலில் பண்ணுங்க. ஓகே, ஸ்வாக், யா. அதுக்கப்புறம் தலையாட்டிக்கிட்டே நிக்க நிக்க ஷாட்ஸ், நிக்க நிக்க ஷாட்ஸ். யா, அது எப்படின்னா, மே மேரே யார் மேரா பியார் ஹை ஜஹான் ஹை, யே நிக்க நிக்க ஷாட்ஸ், யே நிக்க நிக்க ஷாட்ஸ், சோச் பே கர் ரோஜ் நஹி சோபி கயா மே, யே நிக்க நிக்க ஷாட்ஸ், யே சோட்டே சோட்டே ஷாட்ஸ். ஆல் ரைட், ஆசம். இது ரொம்ப சிம்பிள், இதுவும் தான். ஓகே, முதல்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த ஷேவிங் கிரீமை வச்சு ட்ரேல லேயரிங் பண்ண போறோம். ஓகே, இது போதும், நீங்களே இதை பண்ணுங்க. ஸோ நம்ம பேஸ் ரெடி, இதை நம்ம ஃபிளாட் பண்ணணும், அதாவது கேக்ல பண்ற மாதிரி. ஓகே, இதோ எப்படிதான் கரெக்டா ஃபிளாட்டா பண்ணணும். இப்போ நம்ம போட்டோ இங்க எடுத்துக்கலாம். போட்டோ இங்கா? யா. ஓகே, இது போட்டோ கலர்ஸ், போட்டோ இங்க்ன்னு சொல்லலாம். உங்ககிட்ட போட்டோ இங்க் இல்லைன்னா நீங்க ஃபுட் கலரிங்ஸை யூஸ் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டிராப்பர் எடுத்து அங்கங்க டிராப்ஸ் விட்டுக்கலாம். எங்க வேணாலும் ரேண்டமா எங்க வேணா போடலாம், பார்க்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, நைஸ். இப்போ நாம ஸ்கியூபர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டூத் பேக், இல்லை பென்சில் கூட எடுத்துக்கலாம், எது இருக்கோ அது. அப்புறம் இதை வச்சு ரவுண்ட் ரவுண்டா சுத்திக்கலாம். ஓகே, குக்லிஸா இதை மாத்திக்கலாம். இது ஜாலியா தான் இருக்கு. ராப் நல்ல ஃபன்னான ஆள் தான். நைஸ், நீங்க வேணா அவரோட பாரு, நம்மளோட பாரு. அது நல்ல ஆட்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளோட பாரு. சொதப்பன கேக் மாதிரி இல்ல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம்.
எதுக்காக இன்னும் டார்க் ஆகுற? இல்ல நீ நீ எதுக்கு பேட்டர்ன் மேல அதெல்லாம் போட்டுட்டு இருக்க? டெக்ஸ்சர் ஆட் பண்றே. ஓகே 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 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. யா ஓகே இது நல்லா இருக்கு. நல்லா பண்ணீங்களா? யா நல்லா பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கே. என்ன யா நல்லா பண்ணிருக்கீங்களா? எனக்கு ஓகே தான். எனக்கு ஓகே தான். எனக்கு பிடிச்சிருக்கு. யா ஓகே ஷேவிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டென்சில்ஸை எடுக்க போகிறேன். இதை உங்களுக்காக தான் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு மியூசிக்னா பிடிக்கும். செஞ்சதா? ஆமாம். கிட்டார் ரெடியாக இருக்கு. கிராஃபிக்ஸ்க்குங்க. ஸோ இதை இப்படி வைக்கணும். ப்ரிண்டில் கரெக்டாக ஒட்டணும். ஓகே. இதே மாதிரி இதையும் பண்ணுவோம். உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டெக்னிக்கை காட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்றுத்தில் நான் ஸ்டென்சில்ஸை கட் பண்ணியிருக்கேன். இதில் நான் கட் அவுட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ ரெண்டு பிரிண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோ இந்த ஷீட்ஸை பிடிங்க. அதுக்கு மேலே வைங்க. பிடிங்க. கரெக்டாக அலைன் பண்ணி பேப்பரை வைங்க. ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ பேப்பர் கார்னர்ஸை பிடிச்சி பேப்பரை தூக்குங்க. ஓகே ஓகே. ஓ வாவ் பெர்ஃபெக்ட். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இதை எடுத்து ரொம்ப நல்லா இருக்கு என்னோடதுன்னு சொல்ல தோணுது. இந்த ஷேவிங் க்ரீமை இப்படி வைப் பண்ணிடலாம். ஓகே ஓகே. நீ ட்ரை பண்ண. ஒருவேளை நீ சொதப்பிட்டினா நான் பண்றது நல்லா இருக்கும். வாவ் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா பண்றாரு. கொஞ்சம் அப்படி இப்படி பண்றீங்க பட் நாங்க கரெக்டா பண்றோம். நைஸ் வெரி நைஸ். இப்ப நான் ட்ரை பண்ணவா? யா ஆல் ரைட் சூப்பர் நைஸ். இப்ப பாத்தீங்கன்னா என்னோடதுல கொஞ்சம் ஸ்மஜ்ஜா இருக்குல்ல? ஆமா கார்னர்ல. டோன்ட் வரி, நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா பண்ண சொல்லி தரேன். நிக்கி ஷாட்ஸ். ஆல்ரைட் இத ஃப்ரேம் பண்ணலாம். ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் சைன் பண்ணுங்க. கண்டிப்பா. நான் என் வாழ்க்கையிலே செஞ்சதுலயே கிரேட்டஸ்ட் ஆர்ட் பீஸ்னா அது இதுதான். எல்லா ஆர்டிஸ்டோட பீஸ்லயுமே அவங்களோட சைன் இருக்கும் பாத்தீங்களா? டெஃபினெட்லி. அப்பதான் ஈபேல இதுக்கு நிறைய ரேட்டும் கொடுப்பாங்க. அப்படியா? ஈபேல விக்க போறோமா? யா गाइस, அப்படினா இத நான் தான் வாங்குவேன் நினைக்கிறேன். என்ன தவிர வேற யாரும் வாங்க போறது இல்ல. உங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா கார்லவே சைன் பண்ணட்டும். நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ரெண்டு பேருமே இதல சைன் போடலாம். இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். வர்ச்சூ வாசோ. வர்ச்சூ வாசோ கிட்டாரோ. பேரே சூப்பரா இருக்கு. போட்டாச்சு. கூல். இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே, ரிவீல் டைம். இருங்க இருங்க இருங்க, ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மியூசிக் போடணும்ல. ஓ காட். நினைக்கிறேன்.